வணக்கம் நண்பா, நான் உங்கள் அபிலாஷ் டேனியல் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் டேனியாலஜி. நேற்றுக்கு நடந்த ஒரு துயரமான விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பேச போகிறேன். மேபி உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியலைனா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதால அந்த பொருளோட ஆபத்து இவ்வளோ பயங்கரமானது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். நேற்றுக்கு லிபனான் அப்படிங்கிற இடத்துல பைரட் அப்படிங்கிற சிட்டியில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அந்த குண்டுவெடிப்புக்கு காரணமாக அமைஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு விதமான ஃபெர்டிலைசர் தான். அந்த ஃபர்டிலைசரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட். என்னடா ஃபர்டிலைசரால் இல்லாமல் குண்டு வெடிக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த அமோனியம் நைட்ரேட் ஆபத்தாக இருக்கிறதால கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இந்த அமோனியம் நைட்ரேட்டை ஷிப்பிங்கோ எக்ஸ்போர்ட்டோ இல்லை ஸ்டோர் பண்ணியோ வைக்கக்கூடாது அப்படின்னு. இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கிறதால கெமிக்கல்ஸோட லிஸ்ட்டில், இதை டேஞ்சர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த அமோனியம் நைட்ரேட்டை தண்ணியில் போட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நைட்ரஸ் ஆக்சைடு கிடைக்கும், அதாவது லாஃபிங் கேஸ். இந்த லாஃபிங் கேஸை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா தானாகவே சிரிப்பு வரும். அண்ட் ஸோ அதனால தான் இதுக்கு லாஃபிங் கேஸ் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. ஓகே, அதையெல்லாம் விடுவோம். நேற்றுக்கு லிபனான் அப்படிங்கிற இடத்துல உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நேற்றுக்கு லிபனானில் பைரட் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தில் தீ விபத்து நடந்திருக்கு. அண்ட் கொஞ்சம் தாமதிக்காமல் அந்த இடத்துக்கு தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ தான் தீ அணைக்க ட்ரை பண்ணியும் அந்த தீ அணையிறது மாதிரி இல்லை. ஏன்னா அது ஒரு துறைமுகமாக இருக்குது. அண்ட் அதனால் அங்கே காற்று ரொம்ப வீசும். ஸோ அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா இந்த தீயை அணைய விடாது, அண்ட் இன்னும் பற்ற வைக்கும். அண்ட் இந்த விபத்தால் அந்த இடம் மொத்தம் கரும்புகையால் சூழ்ந்துருந்துச்சு. அண்ட் இப்படி இருக்கும்போது தான் அந்த அசம்பாவிதம் அங்கே அரங்கேறிச்சு. ஆமாங்க, அந்த துறைமுகத்தில் எத்தனையோ கண்டெய்னரில் இருந்த கிட்டத்தட்ட 2750 டன்ஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் வெடித்து அங்கே மிகப்பெரிய துயரத்தை உருவாக்குச்சு. அந்த இடம் மொத்தமும் ஆரஞ்சு புகையால் சூழ்ந்திருக்க பண்ணிச்சு. அண்ட் இதுதான் லிபனானில் இதுவரை நடக்காத மிகப்பெரிய பேரழிவு அப்படின்னு பேர் பெற வச்சிருக்கு. இந்த குண்டுவெடிப்பால் பூமியோட தட்டுக்கள் கிட்டத்தட்ட 3.5 ரிக்டர் அளவுக்கு அதிர்ந்திருக்கு. அண்ட் இந்த குண்டுவெடிப்போட சத்தம் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவங்களுக்கு வர கேட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த குண்டுவெடிப்போட பாதிப்பாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க எந்த பில்டிங்குமே இப்போ இல்லை. இந்த துறைமுகத்தை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களோட உடம்புல பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. கண் பார்வை பிரச்சனை, அப்புறம் மூச்சு பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள் அது வருத்தியிருக்கு. இந்த பிரச்சனையால் 100 மக்கள் இறந்து போயிருக்காங்க. அண்ட் இன்னும் எத்தனையோ மக்கள் அந்த இடிஞ்சு போன வீடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்காங்க. அண்ட் 4000 மேற்பட்ட மக்கள் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த நகரத்தில் ஒரு பில்டிங் கூட ஒழுங்காக இல்லை, ஈவன் ஹாஸ்பிட்டல் கூட இடிஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம்னா அடுத்த சிட்டிக்கு தான் கொண்டு போக வேண்டி வருது. அண்ட் இந்த குண்டுவெடிப்போட சத்தத்தை அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் பல கிலோமீட்டர், பல 100 கிலோமீட்டர் தாண்டியும் இந்த சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அந்த நேரத்தில் தீயை அணைச்சிட்டு இருந்த அந்த தீயணைப்பு வீரர்களை இப்போவும் கண்டுபிடிக்க முடியலை. அவங்க இறந்துட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களான்னு கூட அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது. அண்ட் ஸோ மரணத்தின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு அங்கே உள்ள ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு பில்டிங்கை கூட இந்த குண்டுவெடிப்பு மிச்சம் வைக்கலை, எல்லாத்தையும் அடியோடு அழிச்சு போட்டுருச்சு. ஆல்ரெடி இந்த லெபனான் அப்படிங்கிற இடத்துல டெரரிசம் அதிகமாக இருக்குது. அண்ட் போன 1 அங்கே கொரோனாவும் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த கொரோனாவில் உலகம் மொத்தம் பொருளாதார பிரச்சனையில் இருக்கும்போது தான் அங்கே புதுசாக இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி அந்த சிட்டியை மொத்தமாக சீரமைக்கிறது வேற, அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு வீடும் இல்லை குடியும் இல்லை. அண்ட் இந்த அமோனியம் நைட்ரேட்டால் இந்த விபரீதம் முதல் முறையாக நடக்கலை. ஆல்ரெடி டெக்சஸ் அப்படிங்கிற இடத்துல 2 இது நடந்து முடிஞ்சிருக்கு. டெக்சஸில் அரிசோனா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் ஒரு ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரியில் நடந்த விபத்தால் தான் அங்கே 2 இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அண்ட் டெக்சஸில் நடந்த அந்த எக்ஸ்ப்ளோஷனுடைய காயம் ஆடுறதுக்கு முன்னாடியே இங்கே இப்போது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அண்ட் டெக்சஸில் நடந்ததை விட இங்கே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 7 முன்னாடி இந்தியாவிலையும் இந்த அமோனியம் நைட்ரேட்டால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு வீடே வெடிக்க வச்சுருக்காங்க. இந்த அமோனியம் நைட்ரேட்டால் பலமுறை விபரீதங்கள் நடந்திருக்கு, ஆனால் அது எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியலை. அண்ட் கவர்மெண்ட்டோட ரூல்ஸை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கேட்டு போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்லது. அமோனியம் நைட்ரேட்டை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோமோ நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஆபத்தாக விளையும். கொஞ்சம் தீப்பொறி வந்தாலே போதும் அது வெடிச்சிடும். அண்ட் அதுக்கு தெரியாது இல்லையா அது வெடித்தா மனுஷங்களுக்கு ஆபத்து அப்படின்னு. ஸோ நம்ம தான் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது அமோனியம் நைட்ரேட்டால் மட்டும் இல்லை, பல கெமிக்கல்ஸாலேயும் இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. உலகம் மொத்தம் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் நடக்குது, ஆனால் நமக்கு அது தெரியதில்லை. ஸோ நம்மளாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு நல்லது. ஓகே நண்பா, நாம் இப்போ அமோனியம் நைட்ரேட் பற்றி ஒரு சின்ன உண்மையை தெரிஞ்சுப்போம். இந்த அமோனியம் நைட்ரேட்டில் தீயை பற்ற வச்சோம்னா அதில் தீ பிடிக்காது. அண்ட் அட் த சேம் டைம் அது உருகி தொடங்கும். அண்ட் கடைசி வர அது உருகுமே தவிர அதில் தீயே பிடிக்காது.
ஆனால் இந்த அமோனியம் நைட்ரேட்டில் கொஞ்சம் சாடஸ்ட், அதாவது கொஞ்சம் மரத்தோட பொடியை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் தீயை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் மிச்சம் வைக்காமல் மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகும். ஓகே நண்பா, நான் இன்றைக்கான வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது இவ்வளோ தான். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு அமோனியம் நைட்ரேட்டை பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணேன். மேபி லெபனானில் நடந்த இந்த விபரீதத்தை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வர வீடியோஸில் நான் எதையாவது பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அண்டில் தென், இட்ஸ் மீ அபிலாஷ் டேனியல் சைனிங் அவுட் ஃப்ரம் ஸ்டடி வித் டேனியாலஜி.